வணக்கம் மக்களே, மீண்டும் இந்த கிரிக்கெட்டான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அஞ்சாவது ஆஷஸ் டெஸ்ட்டு இனிதே நிறைவடைந்திருக்கிறது. இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. கடைசி ரெண்டு மேட்சை ஜெயிச்சாலுமே ட்ராஃபி அவங்களால காப்பாற்ற முடியல. 2-2 அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா கையில் தான் இருக்குது. ஏன்னா போன வாட்டி ஆஷஸ் வின்னர் அவங்க தான். கடைசி ரெண்டு மேட்சை ஜெயித்தாலும் பாஸ் பால்ங்கிற கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா, அது இன்னுமே கூட அது சக்ஸஸாக ஃபெயிலியரா, இந்த டிபேட்லாம் போயிட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு போயிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நானும் இந்த பாஸ் பால் பற்றி ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி நான் இதே ஆஷஸ் அலப்பறை சீரீஸில் போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. இதே ஆஷஸில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஸ்டுவர்ட் ப்ராட் 16 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய இன்டர்நேஷ்னல் கேரியர் வந்து முடிவு கொண்டு வராரு. அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஸ்டெல்லார் கேரியிங் ஆகுது, நிறைய சாதிச்சிட்டார் ஒரு போலராக, நிறைய இடத்துல ஒரு ஆல்ரவுண்டராகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்டாட்ஸு, அவர் 600 விக்கெட்ஸை கிராஸ் பண்ணது, இதெல்லாம் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கிறிஸ் ஸ்டுவர்ட் ப்ராடை பற்றி பெருசும் பேசப்படாத சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அதை முன்வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி தாங்க இந்த வீடியோ. இது வந்து ஒரு விதத்தில் ஸ்டுவர்ட் ப்ராடுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்னன்னு பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, முதல்ல எடுத்தோன்னா ஸ்டுவர்ட் ப்ராட் பிறந்தது இங்கிலாண்டில் நாட்டிங்ஹாம்ஷையர் 1987. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய சிஸ்டர் ஜெம்மா ப்ராட் அவங்க பிறந்தது வந்து இங்கிலாண்டில் இல்லை, அவங்க பிறந்தது நியூசிலாண்டில். அதே மாதிரி ஸ்டுவர்ட் ப்ராட் வந்து கிட்டத்தட்ட 12 வீக்ஸ் ப்ரீமெச்சூர் பேபிங்க. அவர் 12 வீக் முன்னாடியே பிறந்துட்டார். அதனாலேயே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அவர் இருந்திருக்கு அவருடைய பர்த்தில். அப்போ அவருக்கு ப்ராப்பரான அட்டென்ஷன் கேர் கொடுத்து அவரை காப்பாத்தின டாக்டருடைய பேரு ஜான். அவருடைய ஞாபகார்த்தமாக தான் ஸ்டுவர்ட் ப்ராடோடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா மிடில் நேம்ல வந்து ஜான் இருக்கும். அவருடைய முழுசா அவருடைய பேரு ஸ்டுவர்ட் கிறிஸ்டபர் ஜான் ப்ராட். ஸ்டுவர்ட் அவரோட பேரு, கிறிஸ் அவங்க அப்பா பேரு, அதுல ஜான் சேர்த்தது அந்த டாக்டருடைய ஞாபகார்த்தமா. ஸோ ஸ்டுவர்ட் கிறிஸ்டபர் ஜான் ப்ராட் அப்படின்னு அவர் பேரு அந்த டாக்டர் பேர்ல வச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு சுவாரஸ்யமான ஃபேக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டுவர்ட் ப்ராடுடைய அப்பா பார்த்தீங்கன்னா கிறிஸ் ப்ராட், அவரும் வந்து இங்கிலாந்துக்கு ஆடியிருக்காரு. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டுவர்ட் ப்ராட் ஓப்பனிங் போலரு, அவர் அப்பா வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு. அவர் அப்பா மட்டும் இல்லைங்க, அவருடைய சிஸ்டர் ஸ்டுவர்ட் ப்ராடுடைய சிஸ்டர் ஜெம்மா ப்ராட் வந்து இங்கிலாண்டுடைய ஒன்டே டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் அனாலிஸ்டாக இருந்திருக்கிறாங்க. ஸோ கிரிக்கெட் அவங்க ரத்தத்திலே இருந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படியே வந்தோம்னா, டைம்லைன் வைஸ் வந்தோம்னா, 16 வயசு ஆகிற வரைக்கும் ஸ்டுவர்ட் ப்ராட் ஒரு ஹாக்கி பிளேயராக தாங்க அவர் வந்து டெவலப் ஆயிருக்காரு. ஹாக்கியில் கோல் கீப்பராக இருந்திருக்காரு. அது வரைக்கும் அவர் வந்து கிரிக்கெட் பக்கம் போனதில்லை. அவருடைய 17வது வயசில் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான க்ரோத் ஸ்பர்ட் வந்து அவருக்கு நல்ல டாலாக ஹைட்டு நல்லா வர வர அவருக்கு வந்து ஒரு போலராக வந்தால் நல்லாயிருக்கும், கிரிக்கெட்டில் வந்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணி 17வது வயசில் தாங்க அவர் வந்து கிரிக்கெட்டுக்கே ஆரம்பிச்சிருக்கிறாரு, போலிங் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால டீனேஜ் பசங்க, யங்ஸ்டர்ஸ், 13, 14, 15, 16 வயசுலலாம் நீங்கள் வந்து ஒருவேளை இன்னும் ஏர்லியாகவே ஆரம்பிச்சிருக்கோம் கிரிக்கெட்டு, இப்போ ஆரம்பித்தா ரொம்ப லேட் ஆகிடுமோ இப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் டூ லேட்டுங்க. இப்போ கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம், எக்ஸாம்பிள் இருக்குது. லேட்டாக ஆரம்பித்து சக்ஸஸ் ஆன எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. ஸ்டுவர்ட் ப்ராடுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே வந்தோம்னா 2008, அதாவது அவர் டெபு பண்ணி கொஞ்ச நாள் கழித்து ஒரு வேலை பண்ணாருங்க. அவர், ஜேம்ஸ் ஆண்டர்சன், அலிஸ்டர் குக்கு மூணு பேரும் சேர்ந்து காஸ்மோபாலிட்டன் மேகசின்க்கு நிர்வாணமாக போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. வெறும் ஒரு கிரிக்கெட் பேட்டை மட்டும் வச்சு உடலை மறைச்சி ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. அதை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, மேல் கேன்சர் அதுக்கான அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படின்ட்டு இவங்க மூணு பேரும் இந்த ஒரு நடவடிக்கையை எடுத்தாங்க. என்னதான் காஸ் நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி இடக்கு முழுக்க ஏதாவது பண்ணால் அதுக்கான கான்ட்ரவர்சி வரதாங்க வரும். சில பேர் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்பாங்க, சில பேர் அதை எதுக்காக பண்ணாங்கன்னு பார்ப்பாங்க. ரெண்டு விமர்சனங்களும் அந்த டைமில் வந்தது. இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு இந்த 2008. 2011 முதல் டெஸ்ட் ஹேட்ரிக் யார் கூடனா, இந்தியா கூட. எங்கன்னு கேட்டால் அவருடைய ஹோம் டவுன் நாட்டிங்ஹாம்லேயே தான் எடுத்தார். 2014 ரெண்டாவது ஹேட்ரிக் ஸ்ரீலங்காவோட காலே டெஸ்டில் எடுத்தார். இது மட்டும் இல்லை, இது ரெண்டுமே டெஸ்ட் மேட்ச் ஹேட்ரிக்ஸ். ஒன்டேல அவர் 2 தடவை ஆன ஹேட்ரிக் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்.
இது நடந்தது 2011 2013 26 மார்ச். அந்த டேட் வந்து ஒரு முக்கியமான டேட்டுங்க ஸ்டுவர்ட் ப்ராடுடைய லைஃப்ல. ஏன்னா அவருக்கு இந்த டேட்ல ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்தது. நீங்க நம்புவீங்களா, ஸ்டுவர்ட் ப்ராட் பேர்ல ஒரு கின்னஸ் ரெக்கார்டு இருக்கு. என்ன கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப் த மார்க், அதாவது ஃபர்ஸ்ட் ரன் அடிக்கிறதுக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ் எடுத்த பேட்டர் அப்படிங்கிற ரெக்கார்டு அவருக்கு இருக்குங்க. அந்த 26 மார்ச் 2013 நியூசிலாண்டு கூட நடந்த ஆக்லாண்டில் நடந்த தேர்ட் டெஸ்ட்ல 62 பால் எடுத்திருக்காருங்க அவர் ஆஃப் த மார்க் போகிறதுக்கு. அதுதான் கின்னஸ் ரெக்கார்டாக பதிவாயிருக்கு ஸ்டுவர்ட் ப்ராடுடைய பேரில். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்லங்க. இதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா டைம் லைனில், ஜனவரி 2014 ஒரு விஷயம் நடந்தது. மேட் ப்ரையரும் ஸ்டுவர்ட் ப்ராடும் சிட்னியில் டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் பாமியாமியுடைய ஈவெண்ட் ஒன்று அட்டன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. அப்போது சிட்னியில் இருக்கிற பயர்மாண்ட் பிரிட்ஜில் ஒரு இளைஞர் வந்து அவருடைய செல்ஃபோன் ஷூ எல்லாத்தையும் ஷூவை கட்டிட்டு போட்டுட்டு செல்ஃபோனை தூக்கி அந்த பிரிட்ஜுக்கு அடியில் இருந்த ரிவரில் போட்டுட்டு அவர் வந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அட்டெம்ட் பண்ணுறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த சிச்சுவேஷனுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுட்டு அவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்து அவர் விபரீதமாக எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் போலீஸ் வர வரைக்கும் அவரை ஒரு மாதிரி தாக்கு பிடிச்சி அப்படி நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க. அந்த அவருடைய லைஃப் சேவ், அதுக்கப்புறம் போலீஸ் அண்ட் மெடிக்கல் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பட் அவருடைய லைஃப் சேவ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டுவர்ட் ப்ராட், மேட் ப்ரையர்னு சொல்லலாங்க. நல்ல பாராட்டுக்குள்ளான ஒரு விஷயம். அந்த டைமில் நிறைய அப்ரிசியேஷன் ப்ரைஸ் அவருக்கு வந்து வந்தது இந்த இந்த இன்சிடென்ட் மூலமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 செப்டம்பர் 2015 உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2015 ஆஷஸ் சீரீஸ் ஞாபகம் இருக்கும். ஸ்டுவர்ட் ப்ராட் வந்து தெறிக்க விடுற ஸ்பெல் ஒன்று போட்டார், 8 for 15, அன்பிளேயபிளாக ஒரு ஸ்பெல்லு இது பண்ணார். அந்த மேட்ச் இங்கிலாந்து வந்து சுருட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை ஹானர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க இங்கிலாண்டில்னா, ஸ்டுவர்ட் ப்ராடுடைய ஹோம் டவுனான நாட்டிங்ஹாமில் இருக்கிற ஒரு ட்ராம் லைன், ட்ராம் நம்பர் 237, இதை வந்து ஸ்டுவர்ட் ப்ராட் பேரில் வச்சுருக்கிறாங்க. ஸோ அது இவருக்கான ஒரு கிரெடிட் மாதிரி, இவருக்கான ஒரு ஹானர் மாதிரி. அதோடு கூடவே பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து இந்த பழக்கம் புதுசான்னு பார்த்தா புதுசு இல்லை, இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு. இங்கிலாண்டில் இந்த பழக்கம் இருக்குது, ட்ராம் லைன்ஸை பெரிய பெரிய பிரபலங்கள் பேரில், அவங்க நாட்டில் பெருசாக சாதிச்சவங்க பேரில் வைக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அந்த மாதிரி ட்ராம் 237 ஸ்டுவர்ட் ப்ராட் பேரில் வச்சுருக்கிறாங்க அவங்க. இன்னும் ஃபர்தராக வந்தீங்கன்னா, இப்போ 2022 ஜூன் ஒரு விஷயம் நடந்துங்க. டேப் அண்ட் ரன் அப்படின்னு ஒரு பப், அந்த பப் வந்து ஸ்டுவர்ட் ப்ராட் கோ ஓனராக நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த பப் திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு 3-3.5 மணிக்கு ப்ரௌட்டன் அப்படிங்கிற டவுனில் இருக்குது, திடீர்னு ஒரு நாள் தீப்பற்றி எரிஞ்சு போயிடுது, நல்லா டேமேஜ் ஆகிடுது அந்த பப்பு. எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க, ஆனால் அதை ஃபர்தராக வந்து இயங்குற நிலைமையில் இல்லை, அதை இன்டெஃபினட்டாக வந்து மூடிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பை அன்னைக்கு தேதியிலேருந்து மூடிட்டாங்க. அதுக்கு ஒரு மாதம் கழித்து ஜூலை 22 ஒரு ரெக்கார்டு திருப்பி ப்ராடுக்கு வந்து வருது. என்னன்னா, நம்ம இந்தியன் டீம் கூட நடந்த பர்மிங்ஹாமில் நடந்த 5th டெஸ்ட் மேட்ச், அதில் அந்த டெஸ்ட் மேட்ச் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குங்க, ஜஸ்பிரீத் பும்ரா கதகளி ஆடின ஒரு டெஸ்ட் மேட்ச் அது. அந்த மேட்ச்சில் ஒரே ஓவரில் 35 ரன் கொடுக்குறாரு, ஒரே ஓவரில் 35 ரன். பும்ரா தான் பேட்ஸ்மேன், மெயின் பேட்ஸ்மேன் அந்த இதில். அந்த 35 கிட்டத்தட்ட 29 ரன் பும்ரா தான் அடிச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட் மேட்ச் ஓவர், அந்த ரெக்கார்டு அவருக்கு வந்து ஜூலை 22 வந்து சேருது கிறிஸ் ஸ்டுவர்ட் ப்ராடுக்கு. இதெல்லாம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் ரீசண்ட் முன்னாடி, இப்போ போன நவம்பரில் 2022 பார்த்தீங்கன்னா, ஸ்டுவர்ட் ப்ராடுடைய ஒய்ஃப் மாலி கிங் அப்படிங்கிறவங்க ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அது வந்து அந்த பொண்ணுக்கு ஆனபெல்லா அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க, ஆனபெல்லா ப்ராட் அப்படின்ட்டு. ஸ்டுவர்ட் ப்ராட் இப்போ ரிட்டையர் ஆனதில் இந்த ஒரு அவர் பர்சனல் லைஃப்பில் நடந்த இந்த ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த தருணத்தில் ரிட்டையர் ஆனது வந்து ஒருவேளை அவர் யோசிச்சிருக்கலாம்,
நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இப்ப அமைஞ்சு போயிடுச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அடுத்த கட்டத்துக்கு நகருவோம் அப்படின்னு தோணியிருக்கலாம் அவருக்கு. அதனால இப்ப ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத நீங்களும் சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு 12 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஸ்டுவர்ட் ப்ராட பத்தி நம்ம பார்த்தோங்க. நல்ல முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஸ்டெல்லார் கரியர், அப்பப்போ விமர்சனங்களும் இருந்தது அவர் மேலே. ஆண்டர்சனோடு அவர் போலிங்கில் ஃபார்ம் பண்ண பார்ட்னர்ஷிப் அது ஒரு ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட்டு போலிங் காம்பினேஷன்ஸ், அது பல வருஷங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்கியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தியர் கரியர் இப்போ இருக்கிறாங்க. ஃபர்தரா ஸ்டுவர்ட் ப்ராட் என்ன பண்ணுவார், கமெண்ட்ரிக்கு போவாரா, கோச்சிங் எடுத்துக்குவாரா, இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு போவாரா, இதெல்லாம் நம்ம இல்லை எதுவுமே இல்லாமல் ரிட்டையர்ட் லைஃப் ஹாப்பியாக ஃபேமிலியோட செட்டில் ஆவாரா, இதெல்லாமே வந்து நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஆனால் இந்த 16 இயர்ஸ் ஒரு நல்ல வர்த்தி அப்பனண்ட்டாக இருந்து நிறைய சாதிச்சு நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுத்த ஸ்டுவர்ட் ப்ராடுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் என்டர்டெய்னிங்கஸ். அவர் இதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃப் லக், அதுக்கு ஆல் தி பெஸ்ட். லைஃப்பில் அவர் வந்து ஃபர்தராக நல்ல நிறைய சக்ஸஸ் பண்ணுவாருன்னு நம்ம நம்புவோம். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் ரெகுலராக பார்க்குற விருப்பம் இருக்குது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுங்க. தட்டி விட்டால் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ தன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் அது இன்னும் நிறைய பேருக்கு அந்த விசிபிலிட்டி வரும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோடு உங்களை நான் திருப்பி வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும்.